12-1-0-7 நம்பரு பெட்ரோல் காரு ஹோண்டா சிட்டி ஐவி டெக். இது இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம மேக்ஸிமம் 100% ஃபண்டிங் வாங்கி கொடுத்தோம். நல்ல ப்ரொஃபைல் இருந்தால் ஃபுல் ஃபண்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா பலினோ டெல்டா மாடல் 2018 செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் வண்டி, ஒயிட் கலரு, டீசல் காரு, அருமையான வண்டி. உங்களுக்கு கிலோமீட்டர் 92,000 ஓடி இருக்கு. ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 6.5 பட்ஜெட்டு. ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டரில் ஷோரூம் குவாலிட்டியில் வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடணும் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வேகனார் பார்க்க போகிறோம், ஆல்ட்ராஸ் பார்க்குறோம். ஆல்ட்ராஸ் டாட்டோ ஆல்ட்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் கார். 2022 சிங்கிள் ஓனர் பெட்ரோல், வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2022 இதுவும் வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த ரெண்டு வண்டியும் வந்து வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நேரில் வந்து பாருங்கள், கம்மியான கிலோமீட்டரில் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான கார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆம்னி வேன் பார்க்குறோம், சில்வர் கலர். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் டி 99 நம்பர். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷோரூம் குவாலிட்டியில் இருக்கு. கிலோமீட்டர் வேறு 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2018 சிங்கிள் ஓனர். ஜெபினா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே சிறப்பாக இருக்கோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சொல்லுங்க, நம்ம கோவை காசில் வந்துட்டு டீம் பார்க்கவே இப்போ வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஆமா, வந்துட்டு ஒரு இந்த ஜெயிலர் படத்தில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்களே ஒரு பெரிய டீம். எங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு. கோவை கார்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டியாக வண்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்கன்னா ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர்லேருந்து சேல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேட்கறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன சிபில் இருக்குது என்னன்றதே செக் பண்ணி உடனே சொல்லிடலாங்கன்னா வண்டியும் எந்த அளவுக்கு தரமாக இருக்கோ அதே மாதிரி இவங்களும் வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக சூப்பராக பண்ணுவாங்க. நேரில் வாங்க, நம்ம வண்டியை பார்த்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா, உங்களுக்கும் நம்மளோட டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஆனால் நம்ம டீம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? ஆனால் பண்ணிடலாண்ணா. இப்போ ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர்னா அவர் மிஸ்டர் நவீன். வணக்கம்ண்ணா. ஓகே. அண்ணன் வந்து சம்பத் குமார், மிஸ்டர் சம்பத் குமார். அண்ணன் வந்து சேல்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஆனந்த், இவர் வந்து வணக்கம் மேனேஜரு. இந்த இதெல்லாமே வந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. அவரும் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கைடு தான். நல்லா 15 இயர்ஸ்க்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நல்லா பண்ணுறாரு. அண்ணன் வந்து மிஸ்டர் பிரதீப் குமார், அவரும் வந்து சூப்பராக பண்ணுவார். அவரும் 20 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே வந்து 15-20 இயர்ஸ்க்கு மேலே தான் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாமே ஆட்டோமொபைல் ஃபீல்டில் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. அருமையா கஸ்டமர் ஹேண்டிலிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு டீடைலிங்கா எல்லாமே வண்டியை பத்தி ஆகட்டும், டாக்குமெண்ட் பத்தி ஆகட்டும் அப்படிங்கறது எல்லாமே வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. ஓகே, நீங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம், என்ன பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறோம்? ஆனால் பேசிக் மாடல்லேருந்து எல்லா வண்டிகளுமே இருக்குது. மாருதி 8லேருந்து ஆல்டோலேருந்து ஆல்டோ கேட்டன், ரிட்ஸ், ஷிஃப்ட், டிசைர் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் கார் வந்து பிஎம்டபிள்யூ 320, 530, பென்ஸு எல்லாமே இருக்குது. ஹோண்டா சிட்டி, எல்லா விதமான மல்டி பிராண்ட் கார்ஸ் அத்தனை வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது. பேசிக்கில் என்ட்ரி கார்லேருந்து உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்குது. எல்லா வண்டியுமே நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது, அதான் சொல்ல வரேன். எல்லா வண்டியுமே பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் நியூ கலெக்ஷன்ஸை, புதுசாக வந்த வண்டி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மித்த வண்டிகள் எல்லாமே கேட்லாக் லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் உள்ள நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கூட நீங்கள் கேட்டு கேட்லாக் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். லொக்கேஷன் அதுலேயே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துட்றேன். ஒரு கால் எடுக்கல, கால் வெயிட்டிங்னா நீங்கள் விட வேண்டாம், நீங்கள் இன்னொரு கால் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் 5 நம்பர் 4 நம்பர் கொடுத்துட்றேன், அதுலேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. ரைட்ண்ணா, அப்படியே ஒரு கலெக்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ண்ணா. வாங்க, நான் ஸ்டார்டிங்கே வந்து நல்லா பட்ஜெட் 20 நினைக்கிறேன். சூப்பரான காரு, பட்ஜெட் கம்மியான காரு, ஒரு குட்டி ஃபேமிலிக்கு அழகான ஒரு காரு. சில்வர் கலரு, TN38 நம்பரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஓனரு, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. 4 டயர் புதுசு, பெயின்ஸோ சூப்பராக இருக்கும். பாடி லைனிங் தெல்ல தெளிவாக இருக்கும். 2016 சிங்கிள் ஓனருங்க. 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு சூப்பராக இருக்கும். டயர் எல்லாமே புது டயர்ஸு. பாடி லைனிங் தெளிவாக இருக்கும். சீட் கவர்ஸ் பாருங்கள், எல்லாமே ஜம்முன்னு போட்டிருப்பாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டிலாம்.
ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட்டு, புது டயர்ஸ், எந்த எக்ஸ்பென்சிவ் இல்லை. வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்ல மைலேஜ் காரு, சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அழகான வண்டி. வண்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளீன் காரு. மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, ப்ரைஸிங்கும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 325,000 நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். இதுக்கு முன்னாடி 345 சொல்லிட்டு இருந்தால் இப்போ கம்மி பண்ணி சொல்கிறோம், மூணே கால் சொல்கிறோம், அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துலாம். நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% பண்ணி கூட நான் வாங்கி தந்துடுறேன். எந்த மாடல் சொன்னீங்க? 2016. ஓகே ஓகே. சிங்கிளான கோயம்புத்தூர் வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க, TN 41 நம்பர், பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், 2018 சிங்கிள் ஓனர் டீசல் கார், 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வேறு ஒரு கஸ்டமர் வண்டி தான். வண்டி சூப்பராக இருக்கும். ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். டாப் இன் மாடலு, நல்ல சூப்பரான பாடி லைனிங்கு, நல்ல பெயிண்ட்ஸோ, டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரைசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,90,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைசிங்னா 18 மாடலுக்கு, டைட்டானியம் மாடலுக்கு ப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரைஸிங்கும் வந்து உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துலாம். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் உங்களுக்கு 6.5 to 7 lakhs வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ப்ரைசிங் சாரி 790 சொல்லியிருந்தேன், 790 கிடையாது, 7.5 நெகோஷியபிள் ப்ரைசிங். 7,50,000 சிறப்பு. அந்த முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது. புது டயர்ஸ் போட்டுருக்கு, நல்லா ப்ராடாக போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸ்பேர் வீல் முதல் கொண்டு அலாய் வீல்ஸ் கூட வந்துருது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டயர் பாயிண்டில் நல்லா சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்குது. பொள்ளாச்சி வண்டி, ஏன்னா பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், நல்ல ஹெவி பாடிங்க, சூப்பராக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே நல்லா ஜம்முன் இருக்கும். ஓகே, ஏர் பேக் ஏபிஎஸோட வந்துடும். ப்ரைசிங் 7.5 நெகோஷியல் ப்ரைசிங், 2018 சிங்கிள் ஓனர், பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவாவில் வந்து வி மாடல், டாப் இன் மாடல் நம்ம பார்க்குறோங்க. ஏர் பேக், ஏபிஎஸ், அலைவில்ஸ் எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இனோவாலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கலர் கிரே கலரு. ஆமாம், 2013 சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakh kilometer ஓடி இருக்கு. ஆனால் கம்பெனி ரெக்கார்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 10 lakh kilometer வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ராமநாதபுரம் ரெஜிஸ்ட்ரேஷன், 63 63 ஃபேன்சி நம்பரு. இன்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே ஜம்முன் இருக்கும், வண்டி சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஃபண்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். சீட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இனோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான காரு. டூவில் ஏர் பேக்ஸ் வந்துடும், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், பவர் விண்டோ, அலாய் வீல்ஸ், பேக் வைப்பரு, டிஃபோக்கர், ஃபாக் லைட்டு, எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாமே வந்துடும், ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே வந்துடும். இருக்குல்ல டாப் மாடல். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 13 மாடலுக்கு 11,50,000 ரூபா தான் சொல்கிறாங்க. அதுலேயும் நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். பாடி லைனிங் ரொம்ப தெளிவாக இருக்கும், சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும், இம்பாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவான வண்டி. இனோவா வந்து 13 மாடல், லேட்டஸ்ட்டு மாடல், 13 மாடலில் கம்மியான பட்ஜெட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸு. நேரில் வந்து பாருங்கள், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் லோன் எவ்வளோ கிடைக்கும்? ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 மாடலுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 9 lakhs 9.5 வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து வந்துட்டு 7 seater பார்த்துட்ருக்கோம். ஆமாண்ணா, ரொம்ப ரொம்ப அருமையான கார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி 500 W11 மாடல், சன்ரூஃப் வேரியண்ட்டு, கோயம்புத்தூர் வண்டி, சில்வர் கலரு, சூப்பரான கார், W11 வேரியண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டீசலில் ஆட்டோமேட்டிக், இவ்வளோ பெரிய வண்டியில் டீசல் ஆட்டோமேட்டிக் கார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ப்ரைசிங்கும் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். எந்த ப்ரைசிங் வந்து நம்ம சொல்கிற ப்ரைசிங் ஃபைனல் கிடையாது, அதிலிருந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1285 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். ஓனர் வந்து தேர்ட் ஓனருங்க. ஓகேண்ணா, தேர்ட் ஓனர் இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு. ஃபினான்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களுக்கு ரூஃப் ரைட்ஸு, இது ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூர் நம்பரு, உள்ள சீட் கவர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது, சூப்பரான வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவா, மறுபடியும் ஒரு இனோவா பார்க்குறோம், கம்மியான பட்ஜெட்டில். அதாவது 2009-10 ரெஜிஸ்டரு, சென்னை நம்பர் தான், ரெண்டு ஓனரு. கிலோமீட்டர் வந்து 2 lakhs ஓடி இருக்கு. ப்ரைசிங் வந்து 7,65, மேக்ஸிமம் ஃபண்டிங் வந்து ஒரு 6 to 6.5 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, உங்களுக்கு 7 பேர் உட்காரக்கூடிய ப்ராப்பர் செவன் சீட்ரு கேப்டன் சீட் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கெல்லாம் நல்லா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வந்து மொரோசோ M8 டாப் எண்ட் வேரியண்ட்டு, 2018 ஒரே ஓனரு, 47 நம்பரு, 0880 ஃபேன்சி நம்பரு. கிலோமீட்டர் வந்து டீசல் காரில் ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர், 7 seater கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, 54,000 ஓடி இருக்கு. 54,000 பெரிய கார் யாருமே ஓட்ட மாட்டாங்க, 1.5 lakh kilometer கழிச்சு தான் கொண்டு வருவாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு பீச் கலரில் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ஜின் குவாலிட்டி
எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷோரூம் குவாலிட்டியில் வெறும் 54,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ப்ரைசிங் 12.5 பட்ஜெட், நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், கம்மி பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ கிடைக்குமா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 lakhs வரைக்கும் வாங்கி தந்துடலாங்கண்ணா. ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு எலிஜிபிள்னா 10 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோலா ஆல்டிஸு, ஆல்டிஸில் டீசல் வேரியண்ட்டு, டீசலில் மேனுவலு, ரொம்ப சூப்பராக இருக்கு. டிஎன் 22 நம்பர், வண்டி நம்பர் 123, ரன்னிங் நம்பர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொரோலா ஆல்டிஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. எல்லா இடத்துலையும் கொரோலா ஆல்டிஸ் கிடைக்காது, கஸ்டமர் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. டொயோட்டா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணலாம், அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டனும் பண்ணணும். அதே மாதிரி இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சிடானில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காரு ஆல்டிஸ், கொரோலா ஆல்டிஸ். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 செகண்ட் ஓனரு, கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 575 பட்ஜெட் கேட்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். எல்லா வண்டிக்கும் சொல்கிற ரேட் வந்து ஃபைனல் கிடையாது, நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்கள், கமிஷன் பேசிஸ் மட்டும்தான், கஸ்டமர் ஃபேஸ் டு ஃபேஸ் கூட நீங்கள் பேசிக்கலாம். கமிஷன் பேசிஸ் தான் நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நேரில் வந்து வண்டி பாருங்கள், வண்டியோட குவாலிட்டி பாருங்கள், தரத்தை பாருங்கள். நம்ம பேசிட்டு நம்ம உட்காந்து நம்ம பேசும்போது என்ன ப்ரைஸ் பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம். கண்டிப்பாக கிடைக்கும் சார், மேக்ஸிமம் 2010 மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபண்டிங் உங்களுக்கு 70% 75% கிடைக்கும். அடுத்ததெல்லாம் ஜம்முன்னு நல்லா ப்ரீமியம் கார்ஸ்னா? ஆமாங்கண்ணா, அதெல்லாமே தனியாக ஒரு செக்மெண்ட்டாக நிறுத்தியிருக்கிறோம். பிஎன்டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2012 320D TN07 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான், வண்டி ரொம்ப பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். கிலோமீட்டர் 128,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ரைசிங் பார்த்திங்கன்னா 12.5 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா காருமே எடுக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கார் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ காலேஜ் பசங்க கூட பிஎன்டபிள்யூ பென்ஸில் தான் சுற்றுறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு. ஆமாம் சார், இப்போ ஏன்னா ஒரு கனவாக இருக்கும், அந்த கனவுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும், கொண்டு போக முடியாது. இப்போ என்னென்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 lakh பட்ஜெட்டு, 8 lakhs பட்ஜெட்டு, 4 lakh பட்ஜெட்டில் பென்ஸ் இருக்கு, 10 lakh பட்ஜெட்டில் பென்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாமே இப்போ எல்லாருமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நீங்கள் ஹோண்டா சிட்டி எடுக்க போகணுன்னாவே சன்ரூஃப் மாடலோட போயிட்டீங்கன்னா 8 lakhs 9 lakhs வண்டி இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், நல்ல அருமையான காரை, டீசல் காரை எடுக்கணும்னா இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல சாய்ஸாக கிடைக்கும். இது கோயம்புத்தூர் வண்டி தான். இது கோயம்புத்தூர் வண்டி தான். ஓகே. அந்த 6363 ஃபேன்சி நம்பரு. இது பார்த்தீங்கன்னா 2009 செகண்ட் ஓனரு, 530D. ஓ, 5 சீரீஸ். இது 5 சீரீஸ், சூப்பராக இருக்கும். வித் பெனரவிங் சன்ரூஃப் வந்துடும். 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 795 பட்ஜெட், 30D. வண்டி கப்பல் மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு புதுசாக எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்ட ஒரு காலத்தில் நீங்கள் வந்துட்டு கனவு கண்டுட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு சரியான டைம்னு நினைக்கிறேன். இப்போ அது கனவாக இருக்காது சார், நினைவுப்படுத்திக்கலாம், நிஜமாக்கிடலாம். ஆனால் அதுக்கு லோனில் சப்போர்ட் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக பண்ணி தருவோம் சார். அதாவது நம்ம மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஸ் பட்ஜெட்டு நம்ம என்னவோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரைட். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு பண்ணி தர முடியும் நான் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி டைப் மாடலு, டாப் எண்டு, 2016 சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் காரில் 1 lakh ஓடி இருக்கு. 5600 ஃபேன்சி நம்பர், ஒயிட் கலரில், ஒரே ஓனர் கோயம்புத்தூர் வண்டி தான். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,15,000 பட்ஜெட்டு. அந்தளவுக்கு வந்து வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான குவாலிட்டியாக இருக்கும். நேரில் வாங்க, ப்ரைஸிங்கும் கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப தரமான கார். அண்ட் வந்து வியூவர்ஸ் நினச்சிருப்பாங்க என்னடா வேகமாக போகிறாங்க, எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, இன்டீரியர்லாம் காட்டிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நிறைய வண்டி காமிக்கவே முடியாது சார். அதே மாதிரி கஸ்டமரையும் நம்ம போர் அடிக்க விரும்பலை. ஆனால் ஒவ்வொரு வண்டியாக காமிச்சிட்டு இருந்தோன்னா லென்த்தாக போகும். ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம 2-3 வாட்டி நம்ம போட்டாலும் கூட நம்ம எந்தளவுக்கு தெளிவாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமோ அந்த கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குல்ல, ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துட்டு உடனே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் பென்ஸு. பென்ஸில் பார்த்தீங்கன்னா E220 இதான் சொன்னேன், 4,50,000 பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட் கார் எடுக்கிறோம், ரிட்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி எடுக்கிறோம். ஒரு கனவுக்காக, நம்மளோட கனவுக்காக வந்து நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறோம், இந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கனவு காராக இருந்தால் நீங்கள் மித்த வண்டி வேறு வண்டி ஐடியா பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வண்டி ஐடியா பண்ணலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2004 செகண்ட் ஓனர், எஃப்சியில் கரண்ட்டில் இருக்குது 2027 வரைக்கும். பட்ஜெட் வந்து 4.5 பட்ஜெட். அந்த பிராண்டு, அந்த பென்ஸ், இந்த பென்ஸ் சிம்பிள்கே நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். நான் சைடில் ஆங்கிள் வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு பானட்டு என்ன லென்த் இருக்குது? 2004 தானே சொன்னீங்க? 2004 சார். 2004 எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும் சார் இதில். அப்பயும் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஆனால் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குமா? டவுட்டா சார், இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் சார். இந்த வண்டிக்கு 2004 மாடலுக்கு உங்களுக்கு 50% நான் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. லோக்கல் ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். அண்ட் அந்த வண்டிக்கு தான் நம்ம ரொம்ப வெயிட்டிங்கு. ஆமாம் சார், டீசல் ராக்கெட். இது பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனரு,
டீசல் காரு ஆட்டோமேட்டிக். இதில் பார்த்தீங்கன்னா டீசல்லாம் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் டீசல் ஆட்டோமேட்டிக்கு எல்டிசி டாப் எண்டு வித் சன்ரூஃபு. கிலோமீட்டரு 1 lakh km ஓடி இருக்கு. ஒயிட் கலரில் ஒரே ஓனரில் 1000 நம்பர். அந்த நம்பருக்காகவே நம்ம காசு கொடுக்கலாம். எல்லாமே இந்த வண்டியில் அதிபயங்கரமாக இருக்குது. நம்பர்லேருந்து சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், டீசல் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது லாஸ்ட்டாக நிறுத்தின மாடலுங்க. அதாவது இதுக்கு மேலே அந்த வண்டி வரல. 2017 வந்த ஷேப் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஷேப்பு, சூப்பராக இருக்கும். ஷேப்பே அருமையாக இருக்கும். கிரில் ஆகட்டும், உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் ஆகட்டும், முன்னாடி ஃப்ரண்ட் பம்பர் ஆகட்டும், ஃபாக் லைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த 2 liter என்ஜினில் இவ்வளோ பெரிய மாடலும் இவ்வளோ பெரிய வண்டியும் வந்து நீங்கள் மித்த வண்டிகள்லாம் ப்ரீமியம் கார் போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். 20 lakhs அண்ட் அபவ் கொடுத்தா தான் நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் நீங்கள் அதில் எடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக இன்ஜினோட கெப்பாசிட்டி, 2 liter இன்ஜின்லாம் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ 17 மாடல் லேட்டஸ்ட் மாடலாகவும் சிங்கிள் ஓனராகவும் ஒயிட் கலர் கோயம்புத்தூர் வண்டியாகவும் கிடைக்கிறது யார்? ஆட்டோமேட்டிக் டீசல் பக்காவான காரு. நேரில் வாங்க, ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக வந்துட்டு க்ரூஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் தேடினாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு பீஸ் கண்டிப்பாக கிடைக்காது. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்ஸ் நம்பர், டீசல் ஆட்டோமேட்டிக்ல வித் சன்ரூஃபோட வருது. எல்டிசெட் மாடல், எல்டிசெட் சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஆர்வி விஎக்ஸ் 17 சிங்கிள் ஓனர் TN63 நம்பர், சிவகங்கை நம்பருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வித் சன்ரூஃப் வந்துடும். பெட்ரோல் காரு, சர்வீஸ் ரெக்கார்டு, நல்லா அருமையான வண்டி, ஃபுல் ஆப்ஷனோட வந்துடுது. ப்ரைஸிங்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 7.25 பட்ஜெட் தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங்னா மேக்ஸிமம் 2017 மாடலுக்கு 6.5 பட்ஜெட், 6 lakhs வரைக்கும் ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ ஓனர் சொன்னீங்க வண்டி? சிங்கிள் ஓனர் 17 மாடல் யூஆர்வி. ஆனால் இது டீசல் காரு, டீசல். இது 18 மாடல் சிங்கிள் ஓனர், 1.17 ஓடி இருக்கு, 8.45 பட்ஜெட். இது விஎக்ஸ் ஸ்டாப் இன் மாடல் தான். இது TN24 ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சன்ரூஃபோட வந்துடும். இது ஒரு கஸ்டமர் கார் தான். நம்ம இதையும் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு 2016 செகண்ட் ஓனர் பெட்ரோலு. வெறும் 67,000 km ஓடி இருக்கிற வண்டி, ரொம்ப ரொம்ப ரேரு. பெட்ரோல் காரில் TN66 நம்பர், கோயம்புத்தூர் வண்டி, 16 செகண்ட் ஓனர், வெறும் 67,000 km ஓடி இருக்கு. ஒயிட் கலர். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 495 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். ரொம்ப அருமையான காரு. கம்மியான கிலோமீட்டரில் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட, நிறைய வண்டிகள், பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் நிறைய வண்டிகள் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஒரு சில குறிப்பிட வண்டியை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். அந்த வண்டிகள் பார்த்தாவே அதுலேயே உங்களுக்கு நிறைய வண்டி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நேரில் வாங்க சார், நம்ம ப்ரைஸிங்கும் கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபினான்ஸும் நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துலாம். இன்னொன்று நேரில் வரும்போது என்ன ப்ளஸ்னா மற்ற கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் வீடியோ வந்து. அதுக்காக தான் நேரில் வர சொல்கிறேன் சார். இப்போ நேரில் வந்தாங்கன்னா வண்டி எடுக்கிறதே இப்போ ஒரு வாரம் கழிச்சே, ஒரு மாதம் கழிச்சே எடுக்கிறாங்கனாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு அந்த கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு வண்டி வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i20 ஆஸ்டா டீசல் கார். இது பார்த்தீங்கன்னா வெறும் 81,000 km டீசல் கார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. வெறும் 81,000 km ஓடி இருக்கு டீசலில். ஒயிட் கலர் சிங்கிள் ஓனர் டீசல் கார், கோயம்புத்தூர் வண்டி, ஆஸ்டா மாடல், டாப் இன் வேரியண்ட்டு, ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும், ஃபுல்லி லோடடு. இதோட ப்ரைசிங் வந்து 795 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கார். ஒயிட் கலர் வண்டி, i20 டீசல் தேடுற கஸ்டமருக்கு இது ஒரு நல்ல சாய்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க, 2016 செகண்ட் ஓனர், ஏர்பேக் ஏபிஎஸ் வரக்கூடிய மாடலு, TN41 நம்பரு, பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு. கிலோமீட்டர் வந்து 1.38 ஓடி இருக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 5,75,000 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், இது ஒரு கஸ்டமர் வண்டி தான். ப்ரைசிங் வந்து இது ஃபைனல் கிடையாது. 5,75,000 கேட்குறாங்க. நேரில் வந்து வண்டி பாருங்கள், சிட்டிங்கை உட்காருங்க, நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். கமிஷன் பேசிஸ் ஒன்லி. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்லா பீச் கலரில் சீட் கவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பாடி லைனிங் தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன டென்ட் கிராச்சஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள், இம்பாக்ட், ஆக்சிடென்டல் கார் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்காது. நேர்ல வாங்க, பிரைஸ் கம்மி பண்ணி பண்ணி கொடுக்கலாம். ஈகோ ஸ்போர்ட் வந்து ரெண்டு வண்டி இருக்கு, ஒயிட் ஒன்னு இருக்கு. ஆ, ஈகோ ஸ்போர்ட்ஸ் ஒயிட் ஒன்னு இருக்கு. அது பொள்ளாச்சி வண்டி, அது பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். இது பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் கஸ்டமர் மட்டும் இல்லாம பொள்ளாச்சி கஸ்டமர் வந்து சேல் பண்றதுக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து வருவாங்க. நம்ம எல்லா இடத்துல இருந்து கஸ்டமர் வராங்க. எல்லா விதமான வண்டிகளும் நம்ம வைக்க வச்சிருக்கீங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. அமேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லேட்டஸ்ட் மாடல், TN67 நம்பரு, 2017 சிங்கிள் ஓனரு. இதுலேயும் டீசலில் பார்த்தீங்கன்னா 77,000 km ஓடின வண்டி இருக்குது நம்மக்கிட்ட. வெறும் 77 தான் ஓடி இருக்கு. கம்பெனி ரெக்கார்டு, சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைசிங் 6,65,000 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். ஒரு சின்ன காரு, கம்மியான கிலோமீட்டரில் ஒரு செமி சிடான் கார் வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் கார். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப அருமையான கார் வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸு. நேரில் வந்து பாருங்கள், ப்ரைஸிங் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ ஓனர் சொன்னீங்க?
ஒரே ஓனர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பலினோல டெல்டா மாடலு கோயம்புத்தூர் வண்டி செகண்ட் ஓனரு 2018 மாடல். டீசல் இப்போ வந்து பலினோல டீசல் வரதில்லை, மாருதியிலேயே வரதில்லை. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு டீசல் கார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டு. கோயம்புத்தூர் வண்டி ஒயிட் கலரில் ரெண்டு ஓனரில் 92,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். எல்லாருமே 8 ரூபா, 8.5 ரூபா, 7.75 ரூபா சொல்கிறாங்க. நம்ம 6 தான் சொல்கிறோம். 6,50,000 நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் 6 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். சிறப்பு சிறப்பு. என்ன வருஷம் சொன்னீங்க? 2018ங்கண்ணா. 2018. சார் ஸ்விஃப்ட் யோசிச்சுட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் செமலக்குன்னு சொல்லலாம். பலினோவே எடுத்துடலாம். பலினோ எடுத்துடலாம். இந்த ப்ரைஸிங்கே ப்ரைஸ் இதிலிருந்து நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு இந்த பட்ஜெட் நீங்கள் போகிறதுக்கு இதே மாடலில் இதே ப்ரைஸிங் ஷிஃப்ட்டும் வந்துடும். டீசலில் பலினோ நான் தர்றேன். சிறப்பு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ஸ்விஃப்ட்டை விட. பட் இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்விஃப்ட்டும் இருக்குது. ஷிஃப்ட்டும் இருக்குது சார். ஷிஃப்ட்டும் இருக்குது. ஓகே ஓகே. எல்லா வண்டியும் ரிட்ஸ் இருக்குது, டிசைர் இருக்குது. மாருதியில் எல்லா விதமான வண்டிகளும் நம்மகிட்ட இருக்குது. இந்த வண்டி இப்போ நம்மகிட்ட இருக்குது. இது கஸ்டமரோட வண்டி தான். நம்ம ப்ரைஸிங் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். லோன் சொன்னீங்க, நான் கவனிக்கல. எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் 6 லாக் கிடச்சாலும் வாங்கி தந்துடுறேன். சிறப்பு. ஹோண்டாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஐவிடெக் என்ஜினில் 2011. ஓகே. தேர்ட் ஓனரு. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 385 பட்ஜெட் தான் கேட்குறேன். எதனால த்ரீ ஓனர்ஸ் அப்படிங்கிறனால கஸ்டமரோட வண்டி தான். ப்ரைஸிங் இதிலிருந்தும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபினான்ஸ் வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. பெட்ரோல் காரில் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒயிட் கலர் காரு. ஐவிடெக் மாடலு. ஹோண்டா சிட்டி. ஸோ அடுத்தது ஒரு சிட்டி. அடுத்தது அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2012 மாடல் செகண்ட் ஓனர் சிட்டி ஒன்று இருக்குது. 10-07 நம்பரு. ஓகே. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 445 பட்ஜெட்டு. வெறும் 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நல்லா சீட் கவர்ஸ், நல்ல கலர், அருமையான கலர், மெரூன் கலரு. ஐவிடெக் என்ஜினில் ஒரு நல்ல அருமையான வண்டி. ப்ரைஸிங்கும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் இது ஃபுல் ஃபண்டிங்கே வாங்கி கொடுத்துடலாம். நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா. ஓகே. 12 மாடல். 4.5 வரைக்கும் ஃபினான்ஸே கிடைச்சாலும் நான் வாங்கி தந்துடுறேன். ப்ரொஃபைல் மட்டும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வாங்கி தந்துடுறேன். இல்லாட்டி அட்லீஸ்ட் நான் வந்து 3.5-4 லாக்ஸ்க்குள்ளே ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவேன் 2018 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் டிஎன் 13 ரெஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடினது தான். 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயர் புதுசாக, அருமையான கார். மல்டி யூஸ் வெஹிக்கிள் மாருதி ஆம்னி. சின்ன ஃபேமிலிக்கு வந்து சின்ன காருன்ற மாதிரி, பெரிய ஃபேமிலிக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் சின்ன ப்ரைஸில் கிடைக்கும். 7 சீட்டர். அருமையான வண்டி. ப்ரைஸிங் 375 பட்ஜெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆம்னி வேன் பார்க்குறோம். சில்வர் கலரு. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் 99 நம்பரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷோரூம் குவாலிட்டியில் இருக்குது. வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2018 சிங்கிள் ஓனரு. ப்ரைஸிங் 395 பட்ஜெட்டு. நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான காரு. நான் அடுத்தது டஸ்டர் வந்துட்டு. ஆமாம், நான் 3 வண்டி நிறுத்திருக்கோம். 3 வண்டி. வண்டி பார்த்தாவே தெரியும் டஸ்ட் எப்படி உருமிட்டு நிற்குது. பாருங்க, அருமையான வண்டி இருக்குது. எல்லாமே வந்து சூப்பரான கார்ஸு. 3 டஸ்டர் அப்படியே நம்மக்கிட்ட இருக்குது. டிஎன் 47 நம்பர், 5000 நம்பரில் டஸ்டர்லேயே ஃபேமஸான கலரு. 2012 லாஸ்ட்டு, 13 ரெஜிஸ்ட்ரேஷனு. சூப்பரான கார். RXL வேரியண்ட்டில் 110 PS. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டஸ்டர். 2014 மாடலு. 565 பட்ஜெட்டு. சென்னை வண்டி செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் வந்து 61,000 ஓடி இருக்கு. வேற ஒரு கஸ்டமர் வண்டி தான். உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். நல்லா அருமையான காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டஸ்டர் நம்ம பார்க்கலாம். டிஎன் 59 நம்பர், 4455 ஃபேன்சி நம்பர். இதுவும் 13 சிங்கிள் ஓனரு. இது 5,45,000 பட்ஜெட்டு. இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான காரு. அருமையான வண்டி. டஸ்டர் தேவைப்படுற கஸ்டமர் 3 வண்டி நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு வண்டி செலக்ட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன், ஃபினான்ஸும் பண்ணித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டியில் 2009 சிங்கிள் ஓனர் டென் ரெஜிஸ்ட்ரேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பரான காரு. 4 டயர் புதுசு. இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். VXI வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸிங் 255 பட்ஜெட்டு. இது வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் என்ஜின்ஸ் வரும். இது வந்து கே சீரியஸ் என்ஜின். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும். மைலேஜ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அருமையான வண்டி. இதில் இன்னொரு டைப் ஆஃப் என்ஜின் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக கூட வரலாம். இந்த வண்டி அதை விட ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும் கே சீரியஸ் என்ஜினில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் 2014 செகண்ட் ஓனர் பெட்ரோலு. கிலோமீட்டர் வந்து 110 ஓடி இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4,25 பட்ஜெட்டு. டிஎன் 10 ரெஜிஸ்ட்ரேஷன். சென்னை ரெஜிஸ்டர் தான். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்வர் கலர் வண்டி. ரொம்ப அருமையான வண்டி. 4,500 பட்ஜெட்டு. நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். ஃபினான்ஸ் மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அமேஸ்லேயே நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன். இன்னொரு வண்டி இருக்குண்ணா அமேஸ் பார்த்தீங்கன்னா, இது ஐடிடெக். இது வந்து உங்களுக்கு டீசல் காரு. நம்ம காமிச்சது இதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் வண்டி அமேஸில். இது மட்டும் இல்லாமல் டிஎன் 67 நம்பர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2014 இதுவும் சிங்கிள் ஓனர். 1 லாக் ஓடி இருக்கு. 485 பட்ஜெட்டு. இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸிங் தான். என்ன வேரியண்ட் இருக்கு? எஸ் ஆ, இது எஸ் வேரியண்ட்டு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 37 நம்பரு. ஓகே ஓகே. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 4,00,000
4,85,000 பட்ஜெட் நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் வந்து குஷாக் வேரியண்ட்டு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் காரு, 2021 மாடலு, ஆல் 8 வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர், விஐபி நம்பர் ஆல் 8, 2021 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேறு, 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ரொம்ப ரொம்ப ஷோரூம் குவாலிட்டியில் இருக்க வண்டி. ப்ரைஸிங் 15-25 பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான், கம்மி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. டாப் இன் வேரியண்ட்டு, அலாய் வீல்ஸ், ஏர் பேக், ஏபிஎஸ், இந்த வண்டிலாம் கண்டிப்பாக வந்து எவ்வளோ தெரிஞ்சுனாலும் வந்துட்டு யூஸ் கார் மார்க்கெட்லாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், வண்டி எடுத்தவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டாங்க. ரொம்ப நல்லா குவாலிட்டியான வண்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் அப்படியே நம்ம எல்லா வண்டியுமே பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி வி மாடலு, டிஎன் 64 நம்பர், 2019 சிங்கிள் ஓனருங்க, சூப்பரான வண்டி. டிஎன் 64 நம்பர் டீசல் காரு. இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9,75,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். டாப் இன் மாடல் வி மாடலுங்க, அருமையான வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகனார் பார்க்கலாம், ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி, 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 2022 மாடல், இனி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. டிஎன் 42 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. இதோட ப்ரைசிங் 635, கஸ்டமர் கேட்குறாரு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், கம்மி பண்ணி நம்ம பேசி வாங்கி தரலாங்க, ரொம்ப அருமையான வண்டி. 635,000 கேட்குறாங்க, வெறும் 8,000 கிலோமீட்டர். புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கும்னு வைங்களேன், கிட்டத்தட்ட புது வண்டி தான். ஆமாம், 8,000 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்காது இல்லையா? முடிஞ்சிருக்காது சார், ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் ஒரு சர்வீஸ் முடிஞ்சிருக்கு, மேக்ஸிமம் ஃபண்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ், டாட்டாவில் வந்து ஆல்ட்ராஸ் மாடல். ஆல்ட்ராஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் காரு, இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ரொம்ப சூப்பரான காரு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,25 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். டாப் இன் வேரியண்ட்டு, எக்ஸெட் டாப் இன் வேரியண்ட்டு, பெட்ரோல் காரு, 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ரைஸிங் 8,500 பட்ஜெட், நெகோஷியபிள் ப்ரைசிங் 8,25,000 கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைசிங் புத்தம்புது கார் மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் உங்கள் ஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகுது, ஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா இது ரொம்ப டார்க்காக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் நல்லா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கலாம், சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. அது கரெக்டாக வந்துட்டு இதயத்துக்கிட்டே பதிச்சிருக்கீங்க, ஸ்ரீ கோவை கார்ஸ். ஸ்ரீ கோவை கார்ஸ் சிறப்பு, சரிங்களா, லோகோ சூப்பராக இருக்குல்ல, ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி விஎக்ஸ் வேரியண்ட்டு, டிஎன் 37 நம்பரு. இது பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் காரு, 123,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு, வித் சன்ரூஃப் வேரியண்ட்டு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 9,15 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், வண்டி வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ப்ரைஸிங்கும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம், ஃபினான்ஸும் மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா ராபிட், 2015 மாடல், செகண்ட் ஓனர் டீசல் காரு, 0039 TN, 59 நம்பர், மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன், கிரே கலர், அருமையான கலரு. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 665 பட்ஜெட்டு, டீசலில் 70,000 கிலோமீட்டர் தான் வண்டி யூசேஜ் ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. 70,000 தான் ஓடி இருக்கு டீசல் காரில், 70,000 ஒன்று சிடான் டைப் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப சூப்பரான காரு. ப்ரைஸிங் 665, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்ஸ் வாகனில் ஏமியோ பார்க்குறோம், 2019 ஒரே ஓனர் பெட்ரோலு, இதுவும் கம்மியான மைலேஜ், வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 740 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், டிஎன் 45 ரெஜிஸ்ட்ரேஷன், வண்டி சூப்பராக இருக்கும், உள்ள சீட்டிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி வந்துட்டு அந்த லிமிடெட் எடிஷன், கப் எடிஷன் சொல்லுவாங்க, கப் எடிஷன், இது நல்லா இருக்கும் சார் வண்டி, அருமையான வண்டி. ஏமியோ சூப்பரான கார், பெட்ரோலில் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் 72 நம்பரு, ஷிஃப்ட் டிசைரு, 2017 ஒரே ஓனரு, 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 650,000 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான், சூப்பரான காரு. டிசைரில் ரொம்ப டிமாண்ட் காரு. டிஎன் 72 நம்பர், திருநெல்வேலி நம்பர், ப்ரைசிங் 650, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான். அடுத்தது ஹோண்டா சிட்டி, உங்களுக்கு ஐவி டெக் மாடலு. இதுக்கு முன்னாடி ரெண்டு வண்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மெரூன் கலர் ஒன்று பார்த்துருப்போம், ஒன்று பார்த்தோம். இதுக்கு அதுக்கப்புறம் ஹோண்டாலே நிறைய வண்டிகள் நம்மகிட்ட இருக்கு, WRV இருக்கு, அமேஸ் இருக்கு, ஜாஸ் இருக்கு, நிறைய வண்டிகள் இருக்கு. இது சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2010 செகண்ட் ஓனர், 395 பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைசிங் தான், ரொம்ப ரொம்ப சூப்பரான காரு. ப்ரைசிங்கும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம், ஃபினான்ஸும் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது வந்து எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேபின் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்காக போயிட்டாரு, கஸ்டமர் கூட உட்காந்துருக்கனால ஜேபி நான் டீம்ல இருந்து நம்ம மேனேஜர் வந்திருக்காரு, ஆனந்தண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. ஓகேண்ணா, மீதி வண்டிலாம் பார்த்துலாங்களா? ஆ, பார்த்துலாண்ணா. ஓகே. ஆனால் இது மாருதி பொலினோ. ஓகே. 2021 சிங்கிள் ஓனர். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 ஆமாம், கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 தான் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரு, நல்ல கலராக இருக்கும். இது என்ன வேரியண்ட்டு? இது வேரியண்ட்டு வந்து டெல்டா வேரியண்ட்டு. ஓகே. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.5 லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வாங்கி கொடுத்துடலாம், லோன் வாங்கிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும் வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேண்ணா. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாருதியில் ரிக்ஸ் வண்டி, விடிஐ
உங்களுக்கு கோயம்புத்தூர் வண்டி 2013 இதுவும் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு 395 வந்து கோட் பண்ணியிருக்கு நெகர்சபிள் ப்ரைஸ் தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகர்சபிள் பண்ணி நல்லா வாங்கிக்கலாம் ரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆமாம் ரொம்ப ரேர் டீசல் வண்டி டீசல் வண்டியும் கூட இதில் டீசல் வண்டியும் விடிஐ மாடல் ஓகேண்ணா நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க 395 நெகர்சபிள் ப்ரைஸ் தான் ஆனால் அடுத்து உண்டாயில் வந்து i10 பார்க்குறோம் கிராண்ட் i10 இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ஓகே 2016 உங்களுக்கு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இது சிங்கிள் ஓனர் தான் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக 5 lakhs பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கோட் பண்ணியிருக்கு 495 தான் கேட்குது ஓகே இதில் வந்து நெகர்சபிள் ப்ரைஸ் தான் ஓகே ஆமாம் அலாய்டு வீலோடு வந்துடும் உங்களுக்கு வந்து சடன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து நல்லாவே இருக்கும் வண்டி உங்களுக்கு ஆனால் ஸ்விஃப்ட்னா விடிஐ மாடல் 2014 சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனரில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 525 நம்ம கேட்குது ப்ரைஸிங் நெகர்சபிள் ப்ரைஸ் தான் வண்டி தெளிவாக இருக்கும் ஓகேண்ணா சிங்கிள் லோனர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா லோன் நல்லா கிடைக்குங்க இது லோன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் வந்து ஒரு 4.5 lakhs வந்து பண்ணிக்கலாங்க ஓகே ப்ரொஃபைல் பொறுத்து இருக்குது நான் அடுத்து பலினோ பார்க்குறேன்னா ஏற்கனவே ஒரு பலினோ பார்த்தோம் இது ரெண்டாவது பலினோ இது வந்து 2018 சிங்கிள் ஓனர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து 675 கேட்குது நெகர்சபிள் ப்ரைஸ் தான் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் வந்து 100% கூட வாங்கி கொடுத்துடலாம் நல்ல ப்ரொஃபைலு அந்த மாதிரி தான் நம்ம நல்லா வாங்கி கொடுத்துடலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்களா கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 61,000 தான் ஓடி இருக்கு டீசல் வண்டி இல்லையா டீசல் வண்டி ஓகே TN28 TN28ங்கண்ணா உங்களுக்கு வந்து நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் வண்டி அலாய்டு வீலோடு வந்துடும் உங்களுக்கு நல்லா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் வந்து எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா ஃபுல் ஃபண்டிங்கே வாங்கி கொடுத்துடலாம் ஓகே வண்டி நல்லா இருக்கும் கலர் ரைட்ண்ணா அப்படியே எல்லா கலெக்ஷன்ஸும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியாச்சிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே நம்ம பார்த்துருப்போம் நல்ல வண்டிஸு கிலோமீட்டர் கம்மியாக ஓடினது எல்லாமே பார்த்துருப்போம் கஸ்டமர்ஸ்க்கு எதாவது டவுட்ரு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க ஓகே உடனே கோவை கார்ஸ் வந்து சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் நிச்சயமாக கஸ்டமருக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக 100% பண்ணி கொடுப்போம் ரைட்ண்ணா ஆனால் நம்மளோட லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாமா ஆனால் நம்ம கவுண்டமாலயத்துலேருந்து கிழக்க வரணுங்கண்ணா நல்லாம்பாளையம் ஓகே அதாவது சபரி கிச்சன் சொல்லுவாங்க இங்கே ஃபேமஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இருக்கோம் சரிண்ணா ரொம்ப நன்றி வளர பொறுமையாக வந்துட்டு கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா என்கொயரி பண்ணுவாங்க எனி டைம் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ரெடியாக கண்டிப்பாக நான் எல்லாருமே கால்ஸ் அட்டன் பண்ணுவோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்போம் ரைட்ண்ணா நன்றி ஓகே நன்றிங்கண்ணா